இந்த கொரோனாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா சாப்பாடு இல்லை, சினிமாக்காரங்க பசி மட்டமாக இருக்காங்க, மற்ற பொதுமக்கள் ஏழைங்க அன்றாட வேலைக்கு போகிறவங்க சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை. மாதத்துக்கு 1000 ரூபாய் குடும்பத்துக்கு இது ரேஷன் கார்டு கொடுத்துட்டா போதுமா? அது 1000 ரூபாயில் அது குடும்பமே சாப்பிட முடியுமா? அது முடியாது. இதுவும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, யார் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு உதவி பண்ணலை. அதனால் இது ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு நிறைய இருக்குது. ஃபஸ்ட் பர்டிகுலராக சினிமா தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது அதிகமாக. அதாவது மக்கள் வந்து ஏற்கனவே வந்து கோயம்பேடு முன்னாடியே முடிந்தால் இது எக்ஸ்டர்னே பண்ணியிருக்க வேண்டியதே தேவையில்லை. அதனால் நிறைய பரவிடுச்சு. இருக்கிறவங்கள்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க. இல்லாதப்பட்ட மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, எங்களோட ரொம்ப கஷ்டப்படுது. இல்லைன்னா காய்கறிலாம் 100 ரூபா விலை விற்கிறாங்க. எது வாங்கியும் வாங்கி வாங்குறவங்களுக்கும் முடியல, எங்களுக்கும் வாங்கி விற்க முடியல. இது எக்ஸ்டர்ன் பண்ணினாலும் கஷ்டம்தான். பண்ணாட்டி இது முன்னாடியே பண்ணியிருக்கணும். இந்த வேலையெல்லாம் எப்போ ஒரு மாதம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இது மேலே மேலே எக்ஸ்டர்ன் பண்ணிட்டு போனால் இருக்கிற மக்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம்தான். பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னா பாதிக்கப்படாமலாம் இருக்க மாட்டாங்க, பாதிக்கப்படுவாங்க. இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலாக விடணும். ஏன்னா மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியே போவதை வர முடியாமல் எல்லோரும் வந்தவங்க போனவங்க அங்கங்கே தங்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்துட்டு பண்ணலாம் தான், பண்ணாலும் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நல்லது. எங்கே லாக்டவுன் பண்ணாலும் எல்லோரும் வெளியே வந்து தான் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சமூக இடைவெளி விட்டு இருந்தால் தான், லாக்டவுன் பண்ணாலும் பண்ணலனாலும் என்னென்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த மார்க்கெட் போகிறது வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்க்கெட்டை மாற்றிட்டாங்க. இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு 30 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே விலைவாசி கூட தான் இருக்குது, இல்லை ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. லாக்டவுன் வச்சும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் மாஸ்க் வியாபாரம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தொழிலுக்காக என்னுடைய பிஸ்னஸ்க்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து லாக்டவுன் வந்து இப்போ உள்ள மக்களுடைய அதிகமாக கொரோனா பரவுறதுனால எக்ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. என்ன நம்ம இருக்க இருக்க நம்ம அதிகமாக போகிறோம்னா மக்களுக்கு தான் நம்ம கஷ்டம். மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்தாலும் நம்ம லாக்டவுன் வந்து நோய்ங்கிறது வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. என்ன அதனால் லாக்டவுனுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லது. சார் இப்போ லாக்டவுன் வச்சு எக்ஸ்டன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களை பார்த்து ரொம்ப பெரிய இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதை பற்றி வந்து அதனால் வந்து அது நம்ம கவர்மெண்ட் தான் வந்து நமக்கு ஏதாவது பண்ணணும். பண்ணால் தான் நமக்கு சேஃபு. இல்லைன்னா எல்லாமே கஷ்டம்தான். நான் வெளியில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம கஷ்டத்தினால நோய் வந்தாலும் எனக்கு பரவாயில்லை, நான் வெளியிலேயே வந்து இது பண்ணிக்கிறேன், எனக்கு லாக்டவுனை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு சிரமம்தான் தெரியல, ஆனால் கஷ்டம்தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், சரிங்களா? வாடகை கேட்கல யாரும். நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து வாடகை வாங்கலை. நானும் சரி, எங்கள் வீட்டுக்காரன் சரி, வேலை செய்கிறவங்க தான், வேலை இல்லை. அப்போ நாங்கள் சாப்பிட்றது கூட கஷ்டம். அதனால் நாங்கள் வேலை செஞ்சால் தான் இப்போ ஸ்கூல் திறந்தாங்கன்னா ஃபீஸு கட்டணும், சரிங்களா? அதனால் வந்து ஃபீஸுக்கு வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு இன்னும் தொடர்ந்திங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டம். அதான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அது ஒன்றும் குறையணும் இல்லை, இப்போ நோய் குறையணும் இல்லை, உயிர் தானே முக்கியம். முதல்ல ஆக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்க சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ அதை பற்றி உங்கள் அது கவர்மெண்ட்டு முன்னாடியே பார்த்துருக்கோம். அவங்க அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு ஏதாவது சட்டம் கிட்ட போட்டுருந்தாங்க, நல்லா வந்திருக்கு. எங்ககிட்டயே நம்ம கேட்க தான், 1 மாதமாக அடைச்சி தான் போட்டுருந்தேன் கடையெல்லாம். கேட்க தான் இருந்தாங்க, கொடுக்க தான் இருந்தோம் வாடகை. என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். மாதிரி எங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் ஊரில் தான் இருக்காங்க. அவங்க வீடு இங்கே சும்மா தான் கிடக்கு, அதுக்கும் வாடகை சும்மா இருந்து கட்டியிருக்கு வாடகை. திரும்ப லாக்டவுன் அதிகமாக நீடித்தா மக்கள் ரொம்ப திண்டாளமாக இருப்பாங்க. பசி பட்டினி வறுமை இப்போவே ஏகப்பட்ட சிக்கலாக இருக்காங்க. லாக்டவுன் அதிகமாக அதிகரித்தாலும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா கொஞ்சம் நோய் கொஞ்சம் குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படினாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க, பப்ளிக்கில் சுற்றிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க. மக்கள் கையில் தான் இருக்குது. கண்டினியூ பண்ணால் நல்லா தான் இருக்கும். இப்போ கண்டினியூ பண்ண என்ன சாமானிய மக்கள் இப்போ வந்து வீட்டு வாடகையில் இருக்கவங்க அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை அப்போ அதை பற்றி உங்கள் நானும் கஷ்டத்துலாம் இருக்கேன். எல்லாமே எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க தான். அது வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். 1000 ரூபாய் கொடுத்ததை மட்டும் இல்லை, அதை விட எக்ஸ்ட்ரா மக்களுக்கு கொடுத்து லாக்டவுன் நீடிச்சா நல்லாயிருக்கும். நீடிக்க அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வறுமை கோட்டு கீழே போயிருக்கு, திருப்பி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மக்கள்லாம் கொந்தளிச்சுருவாங்க. இது வந்து கடைசி இதுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது இதுக்கு வந்து ஈடுத்தொகையாக ஏதாவது கொடுத்தா ஓரளவுக்கு ஆகும். சும்மா அந்த 1000 500 இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாத இருக்கும். ஆட்டோக்காரர்களே 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றிட்டாங்க.
அதை ரிலீஸ் பண்ணணும், அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி வந்து வழங்கி ஆகணும். இப்படியே விட்டுட்டாங்கன்னா அது வந்து சரி வராது.